ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரை பண்ண போகிறேன் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் செம டேஸ்ட்டாக வரும் ரொம்ப சிம்பிளான மசாலாலாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பீஸு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிடில் உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன் பிரெஸ்ட் பீஸே வந்து ரெண்டு பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தின் ஸ்லைஸாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்லா உள்ள ஃபுல்லாக குக்காகி நமக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி அந்த ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெண்டு பீஸாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸே வந்து நம்மளுக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல தின் ஸ்லைஸாக நமக்கு வந்து கிடைச்சிருச்சு பாருங்க இப்போ அதில் மசாலாலாம் நம்ம போட்டோம்னா கூட நல்லா ஊரும் சீக்கிரமாகவும் வெந்துடும் உள்ளே ஃபுல்லாக சிக்கன் வந்து ஆகி வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது அதே மாதிரி ரெண்டு பீஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தின்னா நமக்கு வந்து ஸ்லைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரு முழு லெமனை வந்து பிழிஞ்சி ஜூஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சிக்கன் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கனும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா அது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நேச்சுரலான ஒரு ரெட் கலரை வந்து கொடுக்கும் அது நம்ம ஃபுட் கலர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியமே இல்லை அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தேன் அது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம சிக்கன் பிரஸ்ட்டில் கோட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் சிக்கன் நல்ல மசாலால ஊறி ரெடியா இருக்கு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சிதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பிரெஸ்ட் பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் த தாளிக்கிறதுக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை டேரெக்டாக நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே நம்மளோட சிக்கன் பிரஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போதான் எல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு அதை வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் இதை மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம இந்த சிக்கன் ஃப்ரையை வந்து குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை நமக்கு வந்து தந்தூரி சிக்கன் டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு அது மேலே இதை மாதிரி ஒரு கிரில்லில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸை வந்து இந்த மதில் போட்டு அதை நெருப்பில் கொஞ்ச நேரம் காட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரில் பண்ண டேஸ்ட் கிடைக்கும் அதாவது தந்தூரி சிக்கன் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஸ்மோக்கி டேஸ்ட்டோட இன்னும் வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரீ பீஸ்னுடைய டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு ஸோ இதே மாதிரி எல்லா பீஸஸையும் நம்ம வந்து நெருப்பில் காட்டி எடுத்துக்கலாம் தந்தூரி சிக்கன் ஸ்டைலில் ஸ்மோக்கி டேஸ்ட்டோட நமக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மசாலாலாம் நிறைய எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்